இன்னைக்கு வந்து விஎல்சிசி அப்படின்னு உள்ள பிராண்டோட ரோஸ் வாட்டர் வச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரோஸ் வாட்டர் டோனர் இதை பற்றி உள்ள ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையை நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். இனிமே நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மேக்கப் லுக்கு கிரியேட் பண்ணிருக்கிறது, நான் கட்டி இருக்கிற சாரிக்கு மேட்சான மேக்கப் லுக்க வந்து செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்க. நான் இப்பதான் வந்து அந்த ஷூட் வந்து முடிச்சேன், அதுக்கப்புறமா இந்த டோனர் வந்து ரிவ்யூக்கு நான் பண்றேன். இந்த ப்ராடக்ட் வந்து விஎல்சிசி அப்படின்னு உள்ள பிராண்டோட ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் டோனர் இதை பற்றி உள்ள ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டோனர் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு அவசியமா அப்படின்னு வந்து யோசிச்சீங்கன்னா, இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு, அதாவது இப்போ உள்ள அந்த பொல்யூஷன் அந்த மாதிரி உள்ள எல்லா விஷயத்துக்கும் இப்ப இந்த டோனர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இருக்கிற நேரம் அவங்களுக்கு இந்த டோனர் அப்படி எல்லாம் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில செய்யற ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, இல்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி. ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலைகளும் வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேற. இப்போ வந்து பொல்யூஷன் சொல்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மொத்தமா வந்து நம்மளோட ஸ்கின்ல தான் அப்படியே வந்து படிச்சுக்கும், நம்ம தலையில வந்து ஹேர்ல நம்ம ஸ்கின்ல மொத்தமா அப்படியே வந்து படிச்சுக்கும். ஓகேவா, அந்த மாதிரி பல விஷயங்கள்னால இந்த பொல்யூஷன்னால நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் ட்ரை பண்ணி அந்த டேமேஜ்ல இருந்து தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டோனர், வேற கிரீம்ஸ், அப்புறமா மாய்ஸ்சரைசர், பேக் அப்படி நிறைய விஷயங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உள்ளதுதான் அந்த டோனர். ஓகேவா, எப்போதுமே டோனர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ நல்லபடியா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி தொடச்சதுக்கு அப்புறமா இந்த டோனரை வந்து காட்டன் பேட்ல எடுத்து முகம் மொத்தமா தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முகத்துல அப்ளை பண்ணிக்கலாம் டோனரை. டோனர் வந்து அப்ளை பண்றது எதுக்காகனா, நம்மளோட ஸ்கின் வந்து எப்போதுமே வந்து ஹைட்ரேட் பண்ணி நல்ல ஒரு நரிஷ் பண்ணது மாதிரி இருக்கிறதுக்கு டோனர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு உள்ளாடி வந்து அழுக்குகள் போய் அடைஞ்சிருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கு அது காட்டன் பேட்ல எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கும் டோனர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து நமக்கு இந்த போர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, முகத்துல வந்து நிறைய துளைகள் இருக்கும், அத வந்து போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துளைகளை, அது வந்து வியர்வை துளை, நம்மளோட ஸ்கின் மொத்தமா இருக்கும். ஆனா முகத்துல ஒரு சிலருக்கு எப்படின்னா ரொம்ப விசிபிளா தெரியும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சின்னதா தான் தெரியும், ஒரு சிலருக்கு ரொம்ப பெருசா தெரியும். அவங்க எல்லாம் இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணனா அவங்களோட அந்த போர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சுருங்கும். ஓகேவா, கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். அந்த மாதிரி பண்றதுக்கும் இந்த டோனர் வந்து யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவல வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி டோனர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதே இது பாத்தீங்கன்னா, டோனர் அப்போ ஒரு முறை யூஸ் பண்ணா போதுமா, ஒரே ஒரு நாள் அப்படி பண்ணிக்கிட்டு, இல்ல ஒரு பாட்டில் காலி ஆகுறது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுரலாமா, அதுக்கு பிறகு வந்து ஸ்கின் அப்படியே இருக்குமான்னா அப்படி கிடையாது. இது எப்போ நீங்க யூஸ் பண்ணீங்களோ அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்டும் டோனர் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு நாள் மார்னிங்லயும் நைட்லயும் நீங்க 2 times வந்து டோனர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, டோனர் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அதாவது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பழையது மாதிரி ஸ்கின் வந்துடும். ஓகேவா, அதனால டோனரை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ரிவ்யூக்கு எடுத்திருக்கிறது விஎல்சிசி அப்படின்னு உள்ள பிராண்டோட டோனரு. நான் அந்த டோனரை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதனால நான் ரிவ்யூக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ரோஸ் வாட்டர்ல பண்ணிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால இந்த ப்ராடக்ட் வருது. இதுல வந்து பிராண்டோட நேம் விஎல்சிசின்னு கொடுத்திருக்கிறாங்க.
கீழே வந்து அந்த ரோஸோட பிக்சர் கொடுத்திருக்கிறாங்க, ரோஸ் வாட்டர் டோனர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து எல்லா விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த டோனரை வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ற நேரம் ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது லைட்டா ஒரு சின்ன கூலிங் எஃபெக்ட் இருக்கு. முதல்ல வந்து ஃபர்ஸ்டா இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ற நேரம் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஃபீல் ஆச்சுது முதல் முறையா. அப்புறமா திரும்ப திரும்ப கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ற நேரம் அந்த அளவு கூலிங்கா ஒரு ஃபீல் ஆகல. ஒருவேளை போட்டு போட்டு பழகுனதுனால அந்த மாதிரி தெரியலையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து நல்ல ப்ராடக்ட், ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது. அதுவும் இல்லாம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்டா அந்த டோனரை காட்டன் பேட்ல எடுத்து நம்ம அப்படி தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இன்ஸ்டன்டா அந்த க்ளோவை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸ்கின் ஒரு பிரைட் ஆனது மாதிரி நல்லா இருக்கு இந்த டோனர். இந்த டோனரை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோனர்ல ஸ்ப்ரே பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. இந்த லிட் இப்படி ஓபன் ஆகும். இத ஒரு காட்டன் பேட்ல நீங்க இந்த மாதிரி இப்படி எடுத்து ஃபேஸ் மொத்தமா தொடச்சி எடுக்கணும். நான் ஃபேஸ்ல மேக்கப் போட்டிருக்கேன், அதனால தொடக்க முடியாது. இந்த மாதிரி கையில நான் தொடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி இப்படி ஃபுல் முகத்துக்கு நல்லபடியா தொடச்சி எடுக்கணும். முகம் மட்டும் இல்ல, உங்களோட நெக்லயும் கண்டிப்பா நீங்க டோனர் யூஸ் பண்ணணும். டோனர்னு மட்டும் இல்ல பாருங்க, நீங்க எந்த ப்ராடக்ட் வந்து முகத்துக்கு யூஸ் பண்றீங்களோ அதை வந்து உங்களோட நெக்குக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளோட அந்த கலர் வந்து மேட்சா அப்படி தெரியும். இல்லைனா வந்து நெக்கு டல் ஆகிரும், ஃபேஸ் வந்து பிரைட்டா இருந்தா அது ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்காது. ஓகேவா, ஃபேஸும் நெக்கும் சேர்ந்து வந்து நல்ல சேமான கலர்ல வந்தாதான் நமக்கு வந்து நல்ல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். டோனரை வந்து நீங்க காட்டன் பேட்ல எடுத்து தொடச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கையில கொஞ்சமா எடுத்து லைட்டா தேய்க்கணும். தேய்ச்சி முகத்துல அப்படியே வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். ஓகேவா, ரொம்ப இப்படி தேய்ச்சிங்கன்னா காணாம போயிடும். லைட்டா இப்படி ரெண்டு தட்டு தட்டி அந்த மாதிரி இப்படி பண்ணிட்டா போ, எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த டோனரை வந்து யூஸ் பண்றது எப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த டோனர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த டோனரை நீங்க வந்து ஃபேஸ் பேக்லயும் இந்த டோனர்ல கொஞ்சமா ஒரு 3 drops மாதிரி விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ் பேக்ல நார்மலா கிடைக்கிற ரிசல்ட்டை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மடங்கு அதிகமா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதோட பிரைஸ் வந்து 170 ரூபா. ஆனா வந்து 170 ரூபா கொடுத்து நான் வாங்கல, ஒரு 110 அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆஃபர்ல வாங்கினேன். நான் purple.com இருந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். நீங்களும் வந்து ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களோட மணி வந்து சேவ் ஆகும். இது வந்து 100 ml ப்ராடக்ட். இதோட செல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 3 years கொடுத்திருக்காங்க. 2019ல இருந்து 2022 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. நான் வந்து இதுல பாத்தீங்கன்னா இவ்வளோ வந்து தீந்துருச்சு. இது வந்து வெளிச்சமா அடிக்கிற இடத்துல வச்சு பாக்குற நேரம் தெரியும், இல்லாம சும்மா நார்மலா பார்த்தா தெரியாது. ஏன்னா வந்து பாட்டில் ரொம்ப திக்கான மெட்டீரியல்ல இருக்கு. இதுல இவ்வளோ வந்து யூஸ் பண்ணி இருக்கிறேன், ஃபுல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. வந்து காட்டன் பேட்ல தொடச்சி எடுத்த உடனே நம்ம மிரர்ல பாக்குற நேரம் தெரியுது, ஒரு நல்ல ஒரு க்ளோவும் ஒரு ஸ்கின்னு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல், நல்ல கிளீன் ஆனது மாதிரி ஒரு ஃபீல குடுக்குது. அந்த மாதிரி நல்ல ஒரு லுக்கும் இருக்கு. நான் இன்னைக்கு பண்ண அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.